நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சே இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜாதகம் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜாதகத்தை எப்போ எடுப்பாங்க அப்படின்னா, இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது அதிகமாக வந்து இன்றைக்கி பார்க்கப்படுது. திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெண்ணோட அப்பா அம்மா, பையனோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு நட்சத்திர புக்கு வந்து திருமண பொருத்தம்னு ஒரு புக்கு இருக்குது. இப்போ அந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கிறது, எனக்கு வந்து என் பிள்ளைக்கு செவ்வாய் இருக்குது, ராகேது இருக்குது, இதை பற்றி நிறைய வீடியோ முன்னாடி பேசியிருக்கேன். மறுபடியும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இது பொருத்தம் இருக்கா பொருத்தம் இல்லையான்னு கேளுங்க. இந்த நட்சத்திர பொருத்தை பார்த்துக்கிட்டு இந்த ஜாதகம் பொருந்தது, இந்த ஜாதகம் பொருந்தலை அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணாதீங்க. அதேமாரி ராகு தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு நீங்களே எழுதி கொடுக்காதீங்க. கண்டிப்பாக வந்து லக்கணம் மாறும்போது செவ்வாய்ங்கிறதும் ராகுகேது என்பதும் கண்டிப்பாக அதனுடைய லக்கணம் மாறும்போது தன்மைகள் மாறுது. அதை விட்டு தயவு செய்து இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் ஒரு ஆணோட வாழ்க்கையும் யாரும் தயவு செய்து வந்து இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை நாங்கள் சொல்கிறோம். அதில் வந்து லக்கணம் மாறும்போது, இப்போ ஏழில் இருக்கிற செவ்வாய் வந்து 30 வயது வரும் 23 வயதுலேருந்து 30 வயது வரும்போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் லக்கணம் மாறும்போது அது வந்து மாறக்கூடிய பாவங்களாக இருக்குது. அது வந்து 5ஆம் பாவத்தில் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து வந்து நீங்களே வந்து முடிவு பண்ண வேண்டாம். அதுக்காக நான் என்ன பண்ணேன், திருமண பொருத்தத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு சாஃப்ட்வேரை பதிவு பண்ணேன். இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் வந்து நான் திருமண பொருத்தத்துக்குன்னு ஒரு பகுதியை நான் உருவாக்கினேன். ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டம் ஜாதகரால் பிரச்சனை, இந்த காலகட்டம் ஜாதகருடைய மனைவியால் பிரச்சனை, வரக்கூடிய பெண்ணால் பிரச்சனை அப்படிங்கிறத வந்து அதுவே கால்குலேட் பண்ணும். சார், எங்கள் பொண்ணு மேலே தப்பே இல்லை சார், என் பையன் மேலே தப்பே இல்லை சார், உங்கள் பையன் மேலே தப்பு இல்லை, பொண்ணு மேலே தப்பு இல்லை, ஆனால் ஆரம்பிக்கக்கூடிய காரணகர்த்தாவாக யார் இருந்திருப்பார்கள் என்றால், யார் அப்படின்னா, அது அந்த ஜாதகத்தில் அந்த சாஃப்ட்வேரில் அது காமிச்சு கொடுத்துரும். தயவுசெய்து வந்து இதில் வந்து குற்றம் குறை சொல்வதற்கோ இல்லை கூட சொல்வதற்கோ இங்கே வந்து தயவுசெய்து நிறைய இன்றைக்கி வந்து திருமண உறவுகள் முறிவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மிக 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 ரொம்ப வந்து இலகுவாக அமைத்து விட்டது. ஏன்னா வாழ்க்கை என்பது வந்து அந்த காலத்தில் ஒரு புரிதல் என்பது காலங்கடந்து நின்ற ஒரு திருமண வாழ்க்கை. இன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிடிக்கலன்னொன்னே வேண்டான்னொன்னே அடுத்த நாளே அந்த விவகாரத்து வந்து இன்றைக்கி கோர்ட்டு கேஸ் வரைக்கும் வந்து அந்த பெத்த அம்மா அப்பா வந்து இன்றைக்கி வந்து கோர்ட்டு கேஸ் அலையக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அதீதமான அறிவு பெருக்கம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து முடிவு செய்து. அதேமாரி நான் வந்து சுயமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன், நான் சுயமாக சம்பாதிக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், என்னுடைய வாழ்க்கையை நானே முடிவு பண்ணிவிடுவேன், இப்படி நிறைய காரணிகள் ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் ஒரு ஆணோட வாழ்க்கையும் வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துது. அதுதான் இன்றைக்கி வந்து திருமண வாழ்க்கையில் நிறைய வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை உணர முடியும். அதுக்கு தான் நான் எல்லோரும் சொன்னேன், நீங்கள் ஒரு திருமணம் செய்வதற்கு முன்னாடி ஜாதகம் பார்ப்பது என்பது எளிமையான ஒரு விஷயம், அதே திருமண பொருத்தம் என்பது கண்டிப்பாக கொஞ்சம் நுண்ணியமாக அல்லது ஆய்வு செய்யப்பட வேண்டிய அமைப்பு என்னென்னா, திருமண பொருத்தம் 2011-2017 வரைக்கும் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை, 2014-2017 வரைக்கும் பெண்ணுக்கு பிரச்சனை. இந்த 2014-2017 ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வரக்கூடிய காலகட்டங்களில் ரெண்டு பேருமே அமைதியாக இருக்க வேண்டும் அல்லது ரெண்டு பேரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது உணர்தல் தானே, வாழ்க்கை என்பது புரிதல் தானே. திருமண பொருத்தம் கண்டிப்பாக பார்க்கப்படும் போது ஆணோட ஜாதகத்தையும் பெண்ணோட ஜாதகத்தையும் இணைத்து பார்க்கப்பட வேண்டும். ஒரு நட்சத்திரத்தை வைத்து மட்டும் பொருத்த பார்க்க வேண்டாம், பொருத்த பார்க்கக்கூடாது. அதேமாரி நீங்களே செவ்வாய் தோஷம் இருக்கு என்ன எழுதி கொள்ளக்கூடாது. அவங்கள்ட்ட ஜோசியத்தை கொண்டு கொடுத்தாங்கனாலே அவங்க இந்த ஜோதிடர்கள் கண்டிப்பாக அதில் என்ன குறை என்ன நிறை இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த புரிதல் வரலாம். அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அதற்கு நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் ஒரு மாதம் 10 நாளைக்கு இந்த ஜாதகரோட நிலை என்ன, கணவரோட நிலை என்ன, மனைவியோட நிலை என்ன. ஜாதகர் நல்லா இருக்காரு, மனைவிக்கு நல்லா இல்லை. யார் ஜாதகருடைய ஆணோட ஜாதகத்தில் ஆணுக்கு நல்லா இருக்குது, பெண்ணுக்கு நல்லா இல்லை அப்படி என்று தனியாக பிரித்து, ஏன்னா ஒரே ஜாதகத்தை இரண்டு நிலைகளையும் நம்ம குறிக்கப்படலாம். அதை விட்டு கண்டிப்பாக வந்து அப்படி தான் நான் பதிவு பண்ணி ஆய்வு பண்ணி அந்த சாஃப்ட்வேர் நான் வெளியிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து அது வந்து ஜோதிடர்களுக்கு தான் பயன்படும், அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது, அதுனா யார் வேணாலும் பார்க்கலாம். அதில் அச்சய லக்கணம் என்ன, அச்சய ராசி என்ன, உங்களோட ராசி கட்டம் என்ன, நவம்ச கட்டம் என்ன, பாதசாரம் என்ன, அப்படியே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், ஏஎல்பி புள்ளியை பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து
வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது தான் அச்சே இலக்கண பத்திரிகையோட இலக்கு. நீங்கள் எல்லோரும் படிங்க, எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் உணருங்க, அடிப்படை விஷயங்களை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து விக்னேஸ்வரி அப்படிங்கிறவங்க வந்து அரியலூர்லேருந்து திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமணத்தை பற்றி பேசுகிறோன்னே திருமண ஜாதகம் வந்திருக்கு. இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, லக்னம் வந்து மகர லக்னம், ஏஎல்பி லக்னம் வந்து மீன லக்னம். மீன லக்னாதிபதி குரு ரெண்டில் இருக்காது. நட்சத்திரம் வந்து ஏஎல்பி நட்சத்திரம், அதாவது லக்ன புள்ளியோட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் எங்கே இருக்காருன்னா லக்னத்தில் இருக்கார், மீன லக்னத்தில் இருக்கார். குரு ரெண்டில் இருக்கலாமல் இருக்கக்கூடாது. ஏழாம் அதிபதி புதன் நீசமாக இருக்கக்கூடாது, நீசமாக இருக்கக்கூடாது. அதோட்டு நாலு ஏழு கூடியவனோட புதனுடைய சாரம் ரேவதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் ரெண்டாம் பாதமான 2022 பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியும் பிறகு 2023 மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு உண்டு. அதில் வந்து அந்த 13 மாதத்தில் 13 மாதம் 5 நாட்களுக்குள் நீங்கள் திருமணத்தை வைத்துக்கொள்ள ஒரு யோகமான காலம் இருக்கும். இதை நீங்கள் சொல்கிறீங்க, இதே டயத்தை வந்து உங்கள் ஏஎல்பியை படித்தவங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் யார்கிட்ட வேணும் கேட்டு வாருங்க. கண்டிப்பாக வந்து 2022 பிப்ரவரி 1லேருந்து 2023 மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளே இவங்களுடைய திருமணம் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு யோகமாக உண்டு. திரிய திருமணமாக இருக்கும், காதல் திருமணமாக இருக்கும், காந்தவ திருமணமாக இருக்கும். எதிர்பாராத திரிய திருமணத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சார், அதை விட்டுட்டால் எப்போ சார் திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 13 மாதங்கள் கிடையாது. அதன் பிறகு மறுபடியும் ஒரு வாய்ப்பு வருது, பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம். ஆனால் ஏழாம் வீட்டுக்கு அட்டமத்தில் குரு இருப்பதால் திடீர், அதாவது திடீர் திருமண வாய்ப்பு தான் உண்டு. அதோட்டு நீங்கள் வந்து ஜாதகம் பொருத்தம் பார்த்து இந்த திருமண வாழ்க்கை அமையாது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லணும். ஒவ்வொரு ஜாதகத்துலையும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், இதை வந்து புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த ஜாதகர் வீட்டில் ஒரு ஜோசியர் இருந்தார்னா, அப்பா இப்போ வந்து குரு வந்து 7க்கு 8 இருக்கார், கன்னிக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கார், திருமணத்தை நடத்த வேண்டாம், இது நல்லா கேட்டுங்க. இது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஜோதிடர்களுக்கும் பலன்படணும், பயன் அந்த பயன் வந்து அடுத்தடுத்த ஜாதகத்தில் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கிரகங்களை சொல்லி சொல்கிறேன். கன்னி லக்கணத்திற்கு, அதாவது இந்த பெண்ணோட ஆண் லக்கணத்திற்கு, ஆண் லக்கணம்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்னி லக்கணம், கன்னி லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டில் 7ஆம் அதிபதி 8இல் இருப்பது திடீர் திருமணம், பிரச்சனைக்குரிய திருமணம், அந்த திருமணம் வந்து தடைபடுதல் அல்லது பிரச்சனையாகுதல், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, காதல் வாய்ப்பட்டு எதிர்பாராத திடீர் திருமணங்கள், பதிவு திருமணங்கள், இப்படி எதிர்பாராத திடீர் திருமணங்கள் நடத்தக்கூடிய அமைப்பு உண்டு. அது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்படின்னா 5இல் இருக்கக்கூடிய ராகு மனசு சஞ்சலப்படுத்தும், சங்கடப்படுத்தும். அதேமாரி 7ஆம் வீடு அஸ்த நட்சத்திரம் 3இல் இருப்பதும் 5, 3, 7 சம்மந்தப்பட்டாலும் திடீர் திருமணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கொஞ்சம் புரிதல் வரட்டும், அவசரப்பட்டு திருமணத்தை பண்ண வேண்டாம். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விக்னேஸ்வரி வீட்டில் ஒரு ஜோசியர் இருந்தால், இதை பார்த்தா உணர்ந்தா கண்டிப்பாக வந்து விக்னேஸ்வரி படிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி அமைத்து கொள்ள முடியும். அதோட்டு ஜோதிடம் படிங்க, ஜோதிடம் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வளமாக்கும். விக்னேஸ்வரிக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கும். 2022 பிப்ரவரிக்கு பிறகு இவர்களுக்கு யோகமான காலம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் முருகன் அருளால் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையட்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.